வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு செம்ம டேஸ்டான நல்லா வெயிட் போடக்கூடிய எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது எக் கஸ்டர்டு. இந்த எக் கஸ்டர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கஸ்டர்டு பவுடர் இல்லாமல் வீட்லேயே சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப க்ரீமியாக இருக்கும். சில குழந்தைங்க வந்து முட்டை சாப்பிடவே மாட்டாங்க, மென்று சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி தாராளமாக, இதே மாதிரி இன்னொரு எக் கஸ்டர்டு வந்து நான் ஆவியில் வேக வச்சு எடுக்கிற மாதிரி போட்டிருப்பேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் கஸ்டர்டு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு முட்டை வந்து போட்டால் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா பீட், இது கூட நான் ஒரு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் இருந்தால் ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. எப்போவுமே வந்து வெனிலா எசன்ஸ் போடுவாங்க பெரியவங்களுக்கு செய்யும்போது. ஸோ அது எல்லார் வீட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்காது, அதனால் ஏலக்காய் ஃப்ளேவரே போதும். இது கூட வந்து அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கஸ்டர்ட் பவுடர் போடல, அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் அது போட்டுக்கலாம் 2 டேபிள் ஸ்பூன். அடுத்தது வந்து ஒயிட் சுகர் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுக்கு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ செட் ஆகாது. ஏன்னா பால் சேர்த்துருக்கிறதுனால அது வந்து திரிஞ்சு போயிடும். அதனால் கற்கண்டு பவுடரோ இல்லை ஒயிட் சுகர் 1 டேபிள் ஸ்பூனோ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்கானிக் ரா சுகர் இருக்கும் இல்லையா, இப்போ பிக்சரில் வருது பாருங்கள், அந்த சுகர் வேணால் சேர்த்துக்கலாம். மற்ற வெள்ளமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்தா பால் சேர்த்துருக்கிறதால திரிஞ்சு போயிடும். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு எதுக்கு சேர்த்துருக்கோன்னா, அந்த கஸ்டர்ட் வந்து நல்லா திக்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. இது கூட 1 கப் அளவுக்கு பாலும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இருக்கிற பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சட்டுன்னு அடி பிடிச்சிரும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கஸ்டர்டு வந்து நல்லா வரும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா குக் பண்ணிட்டால் போதும். 5 மினிட்ஸில் அந்த ரைஸ் ஃப்ளார், அதுக்கப்புறம் அந்த எக்கு எல்லாமே நல்லா சூப்பராக குக் ஆயிரும், அந்த திக் கன்சிஸ்டன்சிக்கும் வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய கஸ்டர்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது, குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. கவுஸ் மில்க் கொடுத்து பழக்கின எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம இந்த எக் கஸ்டர்டு வந்து கொடுக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் டைமில் கொடுக்கலாம். ஸோ எந்த டைம் வேணாலும் கொடுக்கலாம், நைட்டு மட்டும் எக் கஸ்டர்டு வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.